மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். ரெண்டு விதமான எக் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள்ஸ்பூன் வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு டேபிள்ஸ்பூன் குடமிளகாய் பொடியாக நறுக்கியது, ஒரு டேபிள்ஸ்பூன் கேரட் துருவியது, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, மிளகுத்தூள், உப்பு, டொமேட்டோ சாஸ், ரெண்டு முட்டை, ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி. ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெங்காயம், ஒரு ஸ்பூன் குடமிளகாய், இது ஆப்ஷனல் தான், துருவிய கேரட் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, பெப்பர்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் ஹீட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம். நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க முட்டையை. எண்ணெய் கொஞ்சமாக சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை திருப்பி போட்டுடலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா வேகும். ஒரு 2 மினிட்ஸ் எடுக்கும் இது வேகிறதுக்கு. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி அமுக்கி அமுக்கி வேக வைங்க. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த சப்பாத்தி எக் ரோலில் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதை நீங்கள் ரோல் பண்ணி சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சீஸ் போட்டு நம்ம எக் சப்பாத்தி ரோல் இன்னொரு டைப் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம், குடமிளகாய் பொடியாக நறுக்கியது, துருவிய கேரட், சில்லி ஃப்ளேக்ஸ், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை, மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, சீஸ் 1 கியூப் எடுத்துக்கோங்க, டொமேட்டோ சாஸ், 2 முட்டை, ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி. ஒரு முட்டையை உடச்சு ஊற்றிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. குடமிளகாயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை, பெப்பர்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி ஹீட் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் ஊற்றின எக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மைல்டாக அப்படியே திருப்பி போடலாம். திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்க மாட்டேன், என்னென்னா சீஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீஸை வந்து கிரேட் பண்ணுங்கள். அந்த ஹீட்டுக்கே பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். லேசாக சாஸை வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிடாதீங்க, அப்புறம் சீஸ் எல்லாம் வந்து இதாயிரும். ஸோ வந்து நான் இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். பேச்சுலர் ஸ்பெஷல் 2 டைப்ஸ் ஆஃப் எக் சப்பாத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.